மாற்கு 15 அதிகாரத்திலே 21 வசனத்துக்கு போவோம். இப்போ இயேசு சிலுவையிலே சிலுவையை தூக்கி கொண்டு நடந்து கொண்டு போகிறார். இப்போ 21 வசனத்துல வாசிங்க. சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். சரி, இந்த இடத்துல இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை பற்றி மேலதிகமான விவரங்களை மாற்று கொடுக்கிறார். அலெக்சாந்தருக்கும் ரூபுக்கும் தகப்பனா. நான் யோசித்தேன், சாதாரணமாக இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது ஒருவனை பலவந்தம் பண்ணி இயேசுவின் சிலுவையை சுமக்க சொல்கிறார்கள். அவனுடைய பெயர் சீமோன் என்பதும் அவன் சிரேனே ஊரிலிருந்து வருகிறான் என்பதும் அது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அவனை பலவந்தம் பண்ணினவர்கள் ரோம போர் சேவர்கள் அல்லவா? அவர்கள் ஒருவனை பார்த்து கேட்டிருப்பார்கள், உன்னுடைய பெயர் என்ன? சீமோன். எங்க இருந்து வர? சிரேனே. ஓகே, தூக்கு. ஓகேயா? அங்கே சிரேனே ஊரானாகிய சீமோன் என்ற பெயரில் எனக்கு குழப்பம் இல்லை. ஆனால் அலெக்சாண்டருக்கும் ரூபுக்கும் அப்பா என்ற விஷயத்தை மாற்கு எப்படி எழுதுகிறார், ஏன் எழுதுகிறார்? பிற்காலத்தில் அவர்கள் சபையோடு சம்பந்தப்பட்டிருக்காவிட்டால் புரிகிறதா? உடனே ஆராய்ந்தேன். இந்த சிரேனே இங்கே இருக்கிறது வட ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு பட்டணம். அந்த வட ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற அந்த சிரேனே பட்டணத்துக்கு கிறிஸ்துவுக்கு 722 சிதறி போன யூதர்கள் கொஞ்சம் பேர் இருந்து ஒரு 3000 பேர் மட்டும் இயேசுவின் காலத்தில் இருந்தார்கள். புரியுதா? யூதர்கள் 3000 பேர் வாழ்ந்த ஒரு ஆப்பிரிக்க பட்டணம் தான் சிரேனே. அப்போ கிறிஸ்துவுக்கு முன் 722 ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 750 வருஷங்கள் அங்கே யூதர்கள் வாழ்ந்தபடினால் இப்போ அவர்களை பார்க்க எப்படி இருக்கும்? கருப்பர்களை பார்ப்பது போல இருக்கும். சரியா? ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி அந்த யூதர்கள் இருப்பார்கள். கருப்பர்கள் எப்படி இருப்பார்கள்? கருப்பாய் இருப்பார்கள். கருப்பர்கள் கரடு முரடா இருப்பார்கள். சரிதானே? வளர்ச்சியா இருப்பார்கள், நல்ல பலசாலியாக இருப்பார்கள். பேசும் போதும் கருப்பர்கள் பிரதர் சொல்ல மாட்டாங்க. அந்த சிரேனே ஊரில் இருந்த அந்த யூதர்கள் இப்படி கருப்பு, நல்ல வளர்த்தி நல்ல வாட்டசாட்டமாக இருப்பார்கள். இயேசுவின் சிலுவை மரணம் நடைபெற்றது பஸ்கா பண்டிகை காலத்தில். பஸ்கா பண்டிகைக்கு யூதர்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அங்கிருந்தெல்லாம் எருசலேமுக்கு வருவார்கள். அப்படி வந்தவன் தான் இந்த சீமோன். இப்போ இயேசு இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது சில இடங்களிலே விழுகிறார் அல்லவா? ஒரு இடத்துல அவருக்கு எழும்பிக் கொள்ளவே முடியவில்லை. இவரை நடப்பிப்பதே கஷ்டம், இந்த சிலுவையை யாராவது சுமக்க வேண்டுமே. இப்போ இந்த சிலுவை எப்படி இருக்கிறது? அழுக்கு படிந்து இரத்த கரை, அப்படி பயங்கரமாக தொடக்கூட அருவறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே சதை துண்டுகளோடு இயேசுவை அடித்து அந்த தோல் பிந்து சதை பிந்து அதெல்லாம் சிலுவையில பட்டு அருவறுப்பான ஒரு பொருளாக இருக்கிறது. எவனுமே தொடமாட்டான். சரியா? அப்போ ரோமஸ் போர் வீரர்கள் பார்க்கிறார்கள், இதை தூக்கி கொண்டு போகக்கூடிய வாட்டசாட்டமான ஒரு உடம்புள்ளவன். அந்த நேரத்திலே இந்த சிரேனே ஊரில் இருந்து வந்த அந்த கருப்பு மனுஷனை போல தெரிகின்ற அந்த உயரமான இந்த சீமோனை கண்டுவிட்டார்கள். ஏய், இங்க வா. மே நானோ இடத்துக்கு நாங்க வரணும். என்ன பேர்? சீமோன். எங்க இருந்து வர? சிரேனே. Got a problem, brother? Thookra idu. Hey, endrema paska pandigai. Avaru enga thanginaro theriyadhu, sonda kaarangattilaya guest house la thanginaro theriyadhu. Ana allaga cleana illaya? Avaru cleana summa polishta shave kodra eduthu aararu. Idu thookam mudiyadhu. ரோம போர் சேவர்கள் என்ன செய்தார்களாம்?
கெஞ்சினார்கள் என்று இருக்கிறதா, ஐயா தூக்குங்க, உங்களுக்கு மட்டும் தான் தூக்க முடியும், உங்களோட உடம்பு மட்டும் தான் நல்லா இருக்குது பாருங்க, சிக்ஸ் பேக் பாடி. இல்லை இல்லை, பலவந்தம் பண்ணார்கள். ரோம போர் சேவர்கள் பலவந்தம் பண்ணும் போது எப்படி பலவந்தம் பண்ணுவாங்க, ஐயா 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 நீ தான் தூக்கணும், நீ தான் தூக்கணும், அப்படியே பலவந்தம் பண்ணுவாங்க. அப்போ தன்னுடைய விருப்புக்கு மாறாக பலவந்தம் படுத்தப்பட்ட சிறையனை உரானாகிய சீமோன் அந்த சிலுவை தூக்கும் பொழுது அவனுக்கு எப்படி ஒரு எரிச்சல் வந்திருக்கும். யார் மேல்? ரோம போர் சேவகர்கள் மேல் மட்டுமா? இந்த குற்றவாளி யாரடா இவன், எவனோ ஒரு தடியனை கொல்ல போகிறார்கள், இந்த தடியனுக்கு இதை தூக்கி கொண்டு போக முடியாது என்றபடினா என்னுடைய உடுப்பு அழுக்காகிறதே, இவன் நாசமா போகவே, அம்மா நாசமா போகவே, குடும்பம் சொல்லியிருப்பானா இல்லையா? இப்ப நீங்க தான் சிறையனை உருவாகிய சீமோன்னா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கிறிஸ்தவ அன்பினால் நிறைந்த உங்களுக்கு அப்படிதானே? இப்ப இங்கிருந்து எனக்கு பார்க்கும் பொழுது உங்கள் தலைகளுக்கு பின்னே அந்த ஒளியாட்டம் தெரியும், அந்த பரிசுத்தம். நீங்கள் சிரிக்கும் போதும் வாய்களை திறக்கும் போதும் அந்த பரிசுத்தம் வந்து இங்கே மோதுகிறது. சரியா? ஏடுகள்ல என்ன ஆட்டம் ஆடுறீங்களா? கொஞ்சம் கோவம் வந்துட்டா என்ன விளையாட்டு போடுறீங்களா இருக்கும். நீங்களே அப்படி என்றால் அந்த சீமோன் எப்படி திட்டி இருப்பான், இயேசுவை பயங்கரமாக திட்டி கொண்டு இதை தூக்கி கொண்டு போயிருப்பான். அந்த எரிச்சலில் அங்க இருக்கிறவங்க கேட்டு சமயம் என்ன செஞ்சிச்சான் கேட்டிருப்பானா இல்லையா? அப்போ அவங்க என்ன சொல்லுவார்கள்? ஒன்றுமே செய்யவில்லை, ஒரு தவறும் செய்யவில்லை என்பதை இவன் கொல்கத்தா வரை தூக்கி கொண்டு போக வேண்டி இருக்கிறது. அந்த போகின்ற இடையிலே இவன் ஜனங்களிடத்திலே கேட்டு இயேசுவை பற்றி அவனுக்கு உண்டான அந்த வெறுப்பு மாறியது. அவன் இயேசுவின் மேல் பரிதாபப்பட்டு ஆச்சரியப்பட்டு யாரு கண்டா, ஒருவேளை மல்குஸ் கிட்டயே கேட்டிருக்கலாம், யாரு கண்டா, நான் சும்மா விலகுதா, இப்ப எனக்கு மாத்திரம் ஒரு படம் எடுக்க விட்டா அந்த அஞ்சு கேரக்டர்ஸ் வச்சே ஒரு பால் படத்தை போட்டுருவேன். மல்குஸ் காதை பிடிச்சிக்கிட்டு வரானா, பின்னால் ஒரு பத்த பரபாஸ், சரியா? அப்ப சிறேனே சீமோன் அதை தூக்கி, எஸ்கூஸ் மீ அண்ணே, காதை பிடிச்சிட்டு வரானே, ஓ இது என்ன செஞ்சானா, விளங்குதா? சிறேனே ஊரானாகிய சீமோன் மாற்றம் அடைந்து அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். சரித்திரத்தை சொல்லுகிறேன், இவன் திரும்ப சிறேனேக்கு போய் அங்கு அவன் முதலாவது தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவித்தது அவனுடைய அன்பான மனைவி, நல்ல ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கும் அவனுக்கு இரண்டு மகன்மார், ஒருவனுடைய பெயர் ரூஃபஸ், மற்றவனுடைய பெயர் அலெக்சாண்டர். அதான் ரூப்னு தமிழ்ல இருக்கு இல்லையா, ரூஃபஸ். சரியா? அவர்கள் சிறேனே ஊரில் இருக்கின்ற மற்ற யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவர்கள் கோபத்தில் சீமோனை கொலை செய்தார்கள். சிறேனே ஊரிலேயே சீமோன் கொல்லப்பட்டான். அந்த ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச பேரோடு இந்த அலெக்சாண்டரும் ரூஃபஸும் அந்த அம்மாவும் எபேசுவுக்கு வந்தார்கள். எபேசுவுக்கு வந்து அவர்கள் ஜனங்களோடு ஜனங்களாக அவர்கள் ஊழியம் செய்தார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்திலே 19 32 ஒரு அலெக்சாண்டரை பார்ப்பீர்கள், அது இந்த அலெக்சாண்டர் தான். சரியா? வாசிங்க பார்க்கலாம். இன்னொருவர் ரோமர் 16:13 திருப்பிக் கொள்ளுங்க, நான் அதை வாசிக்காதீங்க. சரி, அவரே தான். ஓகே, அப்போஸ்தலர் 19:32 வாசிங்க. கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள், தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாண்டர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். இந்த அலெக்சாண்டர் சீமோனுடைய மகன் என்று சரித்திரத்திலே பார்க்கிறோம். இந்த ரூஃபஸை பற்றி இருக்கிறது என்ன தெரியுமா, பிற்காலத்தில் எபேசுவில் வந்து இவர்கள் ரோமாபுரிக்கு போய்விட்டார்கள். சரியா? ரோமாபுரியிலே இவர்கள் அம்மா பிள்ளைகள் எல்லாம் வாழும் பொழுது பவுல் அடியார் ரோமாபுரிக்கு போயிருந்த போது பவுலை தன்னுடைய வீட்டிலே வைத்து பராமரித்தது இந்த சிறையனே ஊர் சீமோனுடைய மனைவி, இந்த ரூஃபஸ் அலெக்சாண்டர்னுடைய அம்மா.
புரியுதா? பிற்காலத்திலே பவுல் ரோமா புரியாருக்கு கடிதம் எழுதும் பொழுது இந்த ரூஃபஸின் அம்மாவை வாழ்த்துங்கள், அவர் எனக்கும் அம்மா என்று ரோமர் 16:13 சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம், ரோமர் 16:16. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். பார்த்தீர்களா, பவுலடியார் ரோமா புரியாருக்கு எழுதும் பொழுது கர்த்தருக்குள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ரூஃபஸும் எனக்கு அம்மாவாய் போல இருந்த அவனுடைய தாயாரையும் வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். அப்போ இந்த உலக சரித்திரத்துக்கு வேதத்திலேயும் சில சான்றுகள் இருக்கின்றதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. சரியா? அப்போ அந்த சிறேனே ஊரானாகிய சீமோன் சும்மா அந்த வழியிலே வந்தவன், இயேசுவின் சிலுவையை சுமப்பதற்கு பலவந்தப்படுத்தப்பட்டவனையும் இயேசுவின் அன்பு விடவில்லை. இந்த மூன்று பேரையும் பாருங்கள், மல்குஸ், பரபா, சிறேனே ஊரானாகிய சீமோன், இந்த மூன்று பேருக்கும் இயேசு பேசவும் இல்லை, இயேசு அற்புதம் இயேசு பிரசங்கிக்கவும் இல்லை, அவர்களுக்கு அற்புதம் செய்துவிட்டு இந்த அற்புதத்தினால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வாருங்கள் என்று சொல்லவும் இல்லை. அவர்கள் இயேசுவின் மரணத்தினால் பாதிக்கப்பட்டு தாங்களாக அவருடைய சீஷர்களாகி சரித்திர சான்றுகளின்படி அவர்கள் ஊழியக்காரர்களாகி இரத்த சாட்சிகளாய் மறித்தார்கள். ஆமென்.